மகன் துயாவின் பெயராலே நமாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவின் உடமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவல் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பலியானது சியோம் அமரிசந்தியும் கருத்து நிறைவேற வேண்டியும் ஷபியேம் குடும்பத்திலே மறித்த அத்துணை ஆமாக்களுக்கு ஆண்மேடை பாற்றிற்காகவும், இஸ்டமரீம் அனந்த் வானந்த் ஆண்மேடை பாற்றிற்காகவும், அமலோற்பவ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்சி அகாடமியில் உறுதிதொலைக்காட்சி அடிப்படையாகவும், இருதய ராஜா ஆண்மடை பாற்றிற்காகவும், உத்திரகிரிஸ்தல ஆன்மாக்களுக்காகவும், யாரும் ஞாத ஆத்மாக்களுக்காகவும், சாந்தா கிளாரா கார்மன் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் அடிப்படையாகவும், மரிமொனியும் கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் உடல் நலம் வேண்டியும், மரியப்பசாமியும் மரியம் ஃப்ராஸ்வாம் வாலோஸ் மொரி ஷாந்தாக் ஆண்மேடை பாற்றிற்காகவும், மரிய செல்வி ஆண்மேடை பாற்றிற்காகவும், மரி அல்ஃபோன்சா எட்டாம் ஆண்டு பிறந்த நாளின் நன்றிபலியாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், மாதாவுக்கு நன்றிபலியாகவும், சிஸ்டம் பர்தரமியோ மேரியும் ஆண்மேடை பாற்றிற்காகவும், டேவிட் அந்தோனியம் ஆல் சின்னப்பன் டார்த்தீம் பாக்கியநாதன் ஆண்மேடை பாற்றிற்காகவும், பரமசிவம் மீனாம்மாள் ஜெயசீலி ஆண்மேடை பாற்றிற்காகவும், செல்லப்பாம் மேரி தங்கம் மற்றும் யாரும் ஞாத ஆத்மாக்களுக்காகவும், மரிய ஜோஸ்பின் நிக்கோலாஸ் ஆண்மேடை பாற்றிற்காகவும், சிஸ்டர் மத்தியாஸ் மேரி ஆண்மேடை பாற்றிற்காகவும், ஷில்பா பிறந்த நாளின் நன்றிபலியாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், பலமான எதிர்கால வாழ்க்கைக்காகவும், மேலுமாக அன்னை நாடி தேடி வந்திருக்கிற நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்த இறை மக்களே, இந்த தெய்வீக திருப்பலியிலே தகுதியான முறையில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் என்று சொல்லி எல்லாவற்றை நினைத்து பார்த்து மனவருத்தப்பட்டு இறைவனிடத்தில் மன்னிப்பெய்ய வேண்டும். எல்லாமல் இறைவனிடமும் நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவெல்லாம் வாழ்வுக்கு அழைத்துச் செல்வராக. ஜபிப்போமாக நலன்களுக்கெல்லாம் உற்றாகி இறைவா, எல்லா வகையான அடிமை தனங்களில் இருந்தும் எங்களை மீட்டு ஒன்று சேர்த்திருக்கின்றேன். உமக்கு இடையராது பணிபுரிவது எங்களுடைய நிலையான நிறைவான மகிழ்ச்சி. அத்தகைய மகிழ்ச்சியை கண்டடைய மாறு உள்ளார்ந்த அன்புடன் இத்திரு பணிகளை நாங்கள் பங்கேற்க அருள் போரும். உமோடு பரிசுத்த ஆவியினைக்கியத்து இறைவனாய் என்று வாழ்ந்து ஆற்றி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகியும் கிறிஸ்துவடியாகவும் மன்றாடுகின்றோம். இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துற்றது.
மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். மன்னர் அந்தியோக்கின் மகன் அந்தியோக்கு எப்பிபான் ஆவான். முன்பு உரோமையில் பிணை கைதியாக இருந்த அவன் கிரேக்க பேரரசின் 137 ஆட்சி செய்ய தொடங்கினான். அக்காலத்தில் இஸ்ரேலில் தீ நெறியாளர் சிலர் தோன்றி, வாருங்கள், நம்மை சுற்றிலும் இருக்கும் வேற்றினத்தாரோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம், ஏனெனில் நாம் அவர்களை விட்டு பிரிந்ததிலிருந்து நமக்கு பல வகை கேடுகள் நேர்ந்துள்ளன என்று கூறி மக்கள் அனைவரையும் தவறான வழியில் செல்ல தூண்டினர். இது அவர்களுக்கு ஏற்புடையதாயிருந்தது. உடனே மக்களுள் சிலர் ஆர்வத்தோடு மன்னனிடம் சென்றனர். அவர்கள் கேட்டதற்கு இணங்க வேற்றினத்தாரின் விதிமுறைகளை கடைபிடிப்பதற்கு அவன் அவர்களுக்கு உரிமை அளித்தான். வேற்றினத்தாருடைய பழக்க வழக்கத்திற்கேற்ப அவர்கள் எருசலேமில் உடற்பயிற்சி கூடம் ஒன்று ஏற்படுத்தினார்கள். விருத்த சேதனத்தின் அடையாளத்தை மறைத்து தூய உடன்படிக்கையை விட்டுவிட்டு வேற்றினத்தாரோடு கலந்து எல்லா வகை தீமைகளையும் செய்தார்கள். எல்லாரும் ஒரே மக்களினமாய் இருக்க வேண்டும் என்றும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை கைவிட வேண்டும் என்றும் அந்தியோக்கு மன்னன் தன் பேரரசு முழுவதிலும் ஆணை பிறப்பித்தான். மன்னனின் கட்டளைப்படி நடக்க பிற இனத்தார் அனைவரும் இசைந்தனர். இஸ்ரேலூர் பலர் மன்னனுடைய வழிபாட்டு முறைகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டனர். சிலைகளுக்கு பலியிட்டனர். ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தினர். 145 கிஸ்லேவ் மாதம் 15 அந்தியோக்கும் அவனுடைய ஆட்களும் பலிப்பீடத்தின் மேல் நடுங்க வைக்கும் தீட்டை நிறுவினார்கள். யூதேயாவின் நகரங்கள் எங்கும் சிலை வழிபாட்டுக்கான பீடங்களை கட்டினார்கள். வீட்டு கதவுகளுக்கு முன்பும் வீதிகளிலும் தூபம் காட்டினார்கள். தங்கள் கண்ணில் பட்ட திருச்சட்டு நூல் ஒவ்வொன்றையும் கிழித்து நெருப்பிலிட்டு எரித்தார்கள். அவரிடம் உடன்படிக்கை நூல் காணப்பட்டதோ, யார் திருச்சட்டத்தின்படி நடந்து வந்தார்களோ அவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என்பது மன்னனது கட்டளை. எனினும் இஸ்ரேலருள் பலர் உறுதியாயிருந்தனர். தூய்மையற்ற உணவுப் பொருட்களை உண்பதில்லை என்று தங்களுக்குள் முடிவு செய்து கொண்டனர். உணவுப் பொருட்களால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்வதை விட தூய உடன்படிக்கையை மாசுபடுத்துவதை விட சாவதே சிறந்தது என்று கருதினர். அவ்வாறே இறந்தனர். இவ்வாறு இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துற்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். உம் திருச்சட்டத்தை கைவிடும் தீயோரை பார்க்கும் போது சீற்றம் என்னை கவ்விக்கொள்கின்றது. தீயோரின் கட்டுகள் என்னை இருக்குகின்றன, ஆயினும் உம் திருச்சட்டத்தை நான் மறவேன். பல்லவி. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். மனிதர் செய்யும் கொடுமை நின்று என்னை விடுவியும். உம் நியமங்களை நான் கடைபிடிப்பேன். சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர். உம் திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு. பல்லவி. தீயோர்க்கு மீட்பு வெகு தொலைவில் உள்ளது, ஏனெனில் அவர்கள் உம் விதிமுறைகளை தேடுவதில்லை. துரோகம் செய்வோரை அருவறுப்புடன் பார்க்கின்றேன், ஏனெனில் அவர்கள் உம் வாக்கை கடைபிடிப்பதில்லை. பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித
புனித லூக்கா எழுதியனர் செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறைவசனங்கள் 35 43 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிக்கோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த அவர் இது என்ன என்று வினவினார். நாசரத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாயிருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர் ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். இது கிறிஸ்து வழங்குனர் செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்தில் வருகின்ற இந்த பார்வையற்ற மனிதன் நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு, ஆன்மீக வாழ்வுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து உமது நம்பிக்கை உம்மை குணமாக்கிற்று என்று சொல்லுகின்றார். இந்த பார்வையற்ற மனிதனிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி எந்த ஒரு நம்பிக்கையை பார்த்தார் என்று பார்க்கின்ற பொழுது அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய செயலை, அவனுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றது. முதலாவது அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கத்துகின்றான். இதற்காக இந்த மனிதனால் என்னை குணப்படுத்த முடியும் என்ற முழு நம்பிக்கையை அவன் மீது வைக்கின்றான். எனவேதான் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் என்ன வேணாலும் நினைக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு அவன் கத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழைக்கின்றான். இரண்டாவது அவன் அழைக்கின்ற வார்த்தையை பார்க்கின்ற பொழுது இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்கின்றான். தாவீதின் மகன் என்று சொல்வது மெசியாவுக்கான ஒரு அடையாள மொழி. எனவே இந்த பார்வையற்ற மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மெசியா என்று அவன் அழைக்கின்றான். எனவேதான் மக்கள் அனைவரும் அவனை பார்த்து அமைதியாக இருக்குமாறு சொல்கின்றார்கள். ஒரு வகையில் பார்க்கின்ற பொழுது அவன் சொல்வது தேவ தூஷணம், அதற்காக தண்டனை கூட பெற முடியும். ஆனால் இருப்பினும் அதை பற்றி கவலைப்படாமல் இவர் உண்மையான மெசியா என்பதை அந்த பார்வையற்ற மனிதன் அறிக்கையிடுகின்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீடர்களும் சரி, மற்ற மனிதர்களும் சரி, அவர் உயிரோடு இருக்கும் வரை இந்த வார்த்தையை சொல்லி யாரும் அவரை அழைத்ததில்லை. ஆனால் இந்த பார்வையற்ற மனிதன் உண்மையான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இவர்தான் மெசியா என்று அழைக்கின்றான். இது அவனுடைய நம்பிக்கை வெளிப்படுத்துகின்றது. மூன்றாவதாக அவனுடைய விடாமுயற்சி. மற்றவர்கள் தடுத்தாலும், மற்றவர்கள் அவனை அடக்கினாலும், அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் விடாமுயற்சியோடு நான் இந்த மனிதன் வழியாக நலம் பெறுகிறேன் என்று சொல்லி அவன் கத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழைக்கின்றான். நான்காவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்கிறான் என்று லூக்கா நற்செய்தியாளர் சுட்டி காட்டுகின்றார். பெற்ற நன்மைக்காக அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டுவிடலை, மாறாக பெற்ற நன்மைக்காக அவரை பின்தொடர்ந்து அவன் வாழ்கின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நான்கு பண்புகள் அவன் குணம் பெறுவதற்கு மிகவும் அதிகமாக வழிவகுத்தது. இன்று நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் ஜெபிக்கின்ற பொழுது எத்தகைய பண்புகளை நாம் கொண்டிருக்கின்றோமா? பெற்ற நன்மைகளுக்காக இதுவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மக்களுக்காக நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அழைக்கும் போதெல்லாம் இத்தகைய நம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு அவர் யார் என்பதை உணர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது அது கண்டிப்பாக நம்முடைய வாழ்விலே நடைபெறும். எனவே இத்தகைய பண்புகளை கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபங்களை ஏற்றுவோம். அது மாபெரும் வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் பெற்றுத்தரும். ஆமென்.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவன கேட்டதாக படி ஜெபியுங்கள். இரக்கமே உருவான இறைவா, நேரங்களுக்கு அளித்துள்ள பல்வேறு திறமைகளை பயன்படுத்தி நாங்கள் உடைத்து பெற்றுக் கொண்ட பொருட்களை சிலவற்றை உமக்கு திருமுன் கொண்டு வந்துள்ளோம். உழைப்பின் மென்மை அறிந்துள்ள நிறைவற்றை ஏற்று நாங்கள் பற்றுறுதியுடன் தொடர்ந்து உழைக்கின்ற வரத்தையும் அதன் பயனாக நிறைவான மகிழ்ச்சியும் எங்களுக்கு தந்தரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை வன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியுமாகும். எங்கள் கடமை அமைப்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழறிவு மக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமதற்குடையாதா? நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதா? உமது மாற்றுமை ஏற்றம் பெறாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேன் மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தந்தையே நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கு எல்லாம் ஒற்று. ஆகவே முடிய தூய் ஆபைய விடுந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என அமைமில் ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட மனமோது தமிகை அளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான ரத்தம். இது பாவம் மன்னிப்புகின்ற உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
ஏது விசுவாசத்தின் மறைபொருள் இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் மக்கப்பு கொடுக்கிறோம். உம் திருமணின்ற ஊடியும் புரிய தகுந்தவன் எங்கு எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவையும் மக்கண்டு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் மொத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக இதோ இந்த காலை திருப்பலில் பங்கெடுத்து உம்முடைய திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உண்மையான மெசியா, எங்கள் வாழ்வுக்கான மீட்பர் என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தங்கள் தேவைகளுக்காகவும் உம்முடைய ஆசிரியருக்காகவும் இந்த நாள் முழுவதும் உம்முடைய பராமரிப்புக்காகவும் ஜெபிக்கின்ற இங்கு இருக்கின்ற இறை மக்களையும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் சிறப்பாக தொலைக்காட்சியின் வழியாக, இணையதளத்தின் வழியாக திருப்பலி காணுகின்ற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயன மாட்சிமிக்க மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முகுந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடைய எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவினொன்று பெறும் எல்லா புகழும் ஆற்றையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை வழிபணையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். எங்களுக்கு ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை என்று ஆடுகிறோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நம்ம போசிகளுக்கு படித்திரேன். ஓ, எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பெற்படுத்தாமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்கும் அறை மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் அகில உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்துள்ள திருவலங்கள் விராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நேரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம்.
இதுவும் இறைவனின் சமரியம். இவரே உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். விருதாமனம் அனைவரையும் பார்த்த மகனே மகளே, அந்த பார்வையற்ற மனிதனை போல நானே உங்களுடைய மீட்பர், நானே உங்களது மெசியா என்று விசுவாசியுங்கள் என்று அழைப்பு விடுக்கிற தெய்வன் இவர். இவருடைய தெய்வீக திருப்பந்தை கிடைக்க பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும்.
அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா, உமது திருமகனின் கட்டளைப்படி அவருடைய நினைவாக இந்த திருப்பலியை நாங்கள் அனைவருமாக நிறைவேற்றி இருக்கின்றோம். இன்று உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக் கொண்ட குடைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவற்றின் ஆற்றலால் கிறிஸ்துவை பின்பற்றி நாங்கள் உம்மையும் எம் சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் துயாவை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறு. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே புத்திரிக்கு சரித்திர வேதனைப்படும் ஆன்மாக்களுக்கும் யாரும் நினையாத மாசில்லாத குழந்தைகளின் ஆன்மாக்களுக்கும் இக்கல்லறையில் அடக்கப்பட்டிருக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் நமது பங்கிலும் நமது இல்லங்களிலும் அறித்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவன் நித்தியலை பாற்றி அளித்தருள வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, பேராட்சியம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவேஷன் துணியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாக்கும் பரிசுத்த ஆவிக்கு மிகுமை உண்டாவதாக. மாறும் உலகில் மாறாவுன் உறவே நிரந்தரம், அம்மையப்பந்த நன்பே நிரந்தரம். மாறும் உலகில் மாறாவுன் உறவே நிரந்தரம், எம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நிரந்தரம்
சாயும் போது காப்பது நீ நிரந்தரம். நான் சாயும் போது காப்பது நீ நிரந்தரம், 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 நிரந்தரம். நித்தியடை பாற்றியவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.